ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமமாய் புடுவதாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு முறை கூட ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கவனியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலாகிய பவுல் கலாத்தியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, கலாத்தியர் 3:13 வாசிக்கும் போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவரை நம்பிய அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீ எப்படிப்பட்ட சாபத்தில் இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட சாபமா இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு அந்த சாபம் இருக்கலாம், தொழில் ஸ்தாபனங்களுக்கு அந்த சாபம் இருக்கலாம், கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே கிருபாதார பலி என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம். என் மேல் உள்ளனின் சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேனு மக்கன் இயேசு பரா. இப்போ என்ன செய்வேனு மக்கன் இயேசு பரா. நன்றியால் எந்தனுள்ளம் போங்கி வழியுதே, நன்றியால் எந்தனுள்ளம் போங்கி வழியுதே, இன்று வரையும் என்னை காத்ததாலே தேவா, இன்று வரையும் என்னை காத்ததாலே. என் மேல் உள்ளனின் சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேனு மக்கன் இயேசு பரா. இப்போ என்ன செய்வேனு மக்கன் இயேசு பரா. முற்று மோடிய என்னை காத்து நடத்திடும். சத்துவ இந்துடு நல்ல நண்பனிரே, தேவ சத்துவ இந்துடு நல்ல நண்பனிரே. என் மேல் உள்ளனின் சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேனு மக்கன் இயேசு பரா. இப்போ என்ன செய்வேனு மக்கன் இயேசு பரா. ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டார். சோதரம், நியாயப்பிரமாணத்தின் சாபம் வாழ்க்கையில் அநேக சாபங்கள் இருக்கிறது. எண்ணாகமம் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் நீங்கள் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எண்ணாகமம் 22:17 வாசிக்கலாம். எண்ணாகமம் 22:17 உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். உம்மை பாலாக்கு என்ற மோவாபிய ராஜா சொல்கிறான். பிலேயாம் தீர்க்கதரிசியை பார்த்து உம்மை நான் மிகவும் கனம் பண்ணுவேன். நீர் செய்வதெல்லாம் நான் செய்வேன். நீர் வந்து எனக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசிக்கிற ஜனங்களை, தேவன் விரும்புகிற ஜனங்களை, தேவன் மகிமைப்படுத்துகிற ஜனங்களை நீர் சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார்கள். அதற்கு வாசிக்கலாம் தொடர்ந்து அடுத்த வசனம். பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை
நான் அறியும் படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி கர்த்தர் என்ன சொல்வாரோ அதை தான் நான் செய்வேன் என்று சொன்னான். ஆண்டவரிடத்தில் அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் இந்த மோவாபிய பிரபுக்களோடு போகலாமா என்று கேட்குறான். ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். திருப்பியும் கேட்குறான், போகலாமா நீ போ, வேண்டாம் ஆண்டவர் சொன்னார், போக வேண்டாம். அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்கிறது. நினைவேக்கு போக வேண்டியவன் யோனா தர்சிசுக்கு புறப்பட்டு போனான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய பீனையாம் தீர்க்க தரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிய மோவாபிய பிரபுக்களோடு புறப்பட்டு போனான். 23 அதிகாரத்தில் 9 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை காணவே கண்டேன், கண்டு குண்டுகளில் இருந்து அவனை பார்க்க, குட்டிகளில் இருந்து நான் அவனை பார்த்தேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாதிருந்தார்கள், துன்மார்க்கரோடு கலரவில்லை, பாவிகளோடு கலரவில்லை, அநியாயக்காரரோடு கலரவில்லை, அக்கிரமக்காரரோடு கலரவில்லை. அந்த ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணினார். அதனால் எனக்கு சபிக்க முடியல. சோத்திரம். என்னாகும் 23 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் சபிக்காதவனை, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? நான் வெறுப்பது எப்படி? நீதிமொழிகள் 26 அதனுடைய 2 வசனம் சொல்கிறது, அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போலவும், தகைவலான் குருவி பறந்து போவது போலவும், காரணம் இல்லாமல் போட்ட சாபம் தங்காது. எத்தனை சாபம் என்ன போட்டாலும் சரி. உபாகமம் 23:5 வாசித்து பார். உபாகமம் 23:5 சொல்கிறது, உன்னை யாரும் சபிக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தா உங்களை சபிக்க முடியாது. ஏன் சாபம் வருது? சாபம் எதனால? சாபம் எதனால? அந்த சாபம் யாரை பாருங்க, எந்த வாழ்க்கையை பாருங்க, யாருடைய எந்த மனுஷனை பாருங்க, சொன்னால் ஏதோ ஒரு சாபம். ஐயா வியாபாரம் நடக்காமல் இருந்தாலும் சாபம் தான், வண்டி கிடைக்காமல் இருந்தால் சாபம் தான், வண்டி பிரேக் டவுன் ஆனால் சாபம் தான், ஒரு சொத்தை விற்காமல் இருந்தால் சாபம் தான், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் சாபம் தான், குழந்தை இல்லாமல் இருந்தால் சாபம் தான், எதை கெடுத்தாலும் சாபமா? இந்த உலகம் சாபம் 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 என்றே பயந்து கொண்டிருக்கிறார். சொல்றார் ஆண்டர், சொல்றார் பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை நினைத்துக் கொண்டிருக்கிற சாபம், அனுபவிச்ச சாபம் எல்லா சாபத்திலிருந்து உன்னை மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். சாபத்தை அவர் மாற்றுகிறதையும். சாபம் எதனால் வருது? பாவத்தினால் சாபம் வருகிறது. சாபம் நிறைய வருது. சாபத்தினால் ஏராளமான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் வேதத்தில் சில ஆதாரங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக சோதரம் ஆதியாகம் புஸ்தகத்தை புரட்டுங்கள். 6 அதிகாரத்தில் 8 வசனத்தை வாசிக்கும் போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை நோவா என்ற ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைத்தது. அதனால ஆதியாகமம் 6:14 வாசித்து பாருங்கள். நீ ஏன் நோவாவை, ஆண்டவர் சொல்றார், நோவாவை பார்த்து நீ கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பிழையை உண்டாக்கு. உனக்கு ஒரு பிழையை உண்டாக்கு போதும். ஒரு வார்த்தை மரத்து பேசல. ஆதியாகமம் 7:5 வசனத்தை வாசித்து பாரு. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே மிருகங்களிலும் கட்டளையிட்டபடியே செய்தான் அப்படியே செய்துட்டான். என்னென்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். ஒரு பேழையை உண்டாக்க சொல்லி நோவாவுக்கு என்னென்ன கட்டளையிட்டாரோ அப்படியே செய்தான். ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தார். போ, எல்லாரும் இப்போ போ, உள்ளால் கூப்பிட்டார். 120 என்று வேதம் சொல்லுது. பிரசங்கம் பண்ணி பார்த்தார். நோவா கூப்பிட்டு பார்த்தா ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. சோதரம்,
ஏழாவது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இப்ப பேழையின் வாசல் அடைக்கப்பட்டது. நோவா செய்த பேழைதான். நோவா குடும்பம் 8 பேர் உள்ளுக்கு போறாங்க. ஆடு மாடு என்று சொல்லி எல்லாம் ஜோடி ஜோடா உள்ளுக்கு அனுப்பப்பட்டது. கர்த்தர் கதவை அடைத்தார். ஜனங்கள் கதற ஆரம்பித்தார்கள். மழை பெய்ய ஆரம்பித்து தொடர்ந்து மேலிருந்து ஊற்றுகளும் கீழிருந்து ஊற்றுகளும் கிளம்பியது என்று வேதம் சொல்லுது. ஜனங்கள் இப்போது பயந்தார்கள். என்ன செய்வோம் என்ன செய்வோம் கதறி இருப்பார்கள். ஆண்டவரே நோவா தாத்தா காப்பாத்துங்க. கர்த்தர் கதவை அடைத்தார். நோவாவை உள்ளே விட்டு கர்த்தர் வெளியே கதவை அடைச்சிட்டார். யார் திறக்க முடியாது. வாசல் அடைக்கப்படுகிறது. அதிகாகம் 3:24 ஒரு வாசல் அடைக்கப்படுகிறது. சோத்திரம் இங்கே பாருங்கள். ஆதியாகமம் 7:16 ரெண்டாவது வாசல் அடைக்கப்படுகிறது. மற்ற 25:10 மூன்றாவது வாசல் அடைக்கப்படுகிறது. வாசல் அடைக்கப்படுகிறது. வாசல் அடைச்சாச்சு. இனி உள்ள ஜனங்கள் போக முடியாது. குறிப்பிட்ட காலம் தேவன் கொடுப்பார். சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தி உள்ளவன் இவன் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அதை அவனை அணுகாது. உனக்கு சான்ஸ் கொடுத்துருப்பார் ஆண்டவர். அது வரை உடனே மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவனை கொடுத்துருக்க காலத்தில் மனம் திரும்புங்க. கொடுத்துருக்கிற காலத்தில் மனம் திரும்புங்கள். பாவத்தை தூக்கி எறியுங்கள். சாபத்திலிருந்து மீண்டு வர வேண்டாமா? சோத்ரம் நோவா உள்ளால, நோவா குடும்பம் உள்ளால ஜனங்கள் வரல. 7:23 வாசித்து பாருங்க. ஆதியாகம 7:23 மனுஷர் முதல் மிருகங்கள் வரையில் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிஞ்சு போய் நிக்கிரகம் ஆகி போச்சு அழிஞ்சு போனாங்க. 9வது அதிகாரத்தை புரட்டி பாருங்க. 1வது வசனம் பின்பு தேவன் நோவாவை பார்த்து அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலிகை பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். நீங்கள் பலிகை பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். நோவா திராட்சை தோட்டங்களை பலி செலுத்தினான். திராட்சை ரசத்தை குடித்தான். ஒரு நாள் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். காமண்ட கானான் மற்ற சகோதரர்களை பார்த்து தகப்பனார் நிர்வாணமாய் படுத்திருப்பதை பார்த்து பரிகாசம் பண்ணினான். அவர்கள் ஒரு வஸ்திரத்தை எடுத்து பின்னாக போய் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடி போட்டார்கள். தகவப்பை எழும்பினார். அவர் சொன்னார், கானான் சபிக்கப்பட்டவன். வாசிங்க அந்த வசனம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமை. 2020 வருஷம் ஆச்சு. இந்த ஆப்பிரிக்கா கண்டம் காமண்ட கானானுடைய தேசம் என்று சொல்லுகிறார்கள். அடிமைக்கு அடிமையாக இரண்ட கண்டமாகவே இருக்கிறது. இரண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. அடிமைக்கு அடிமை. சோத்ரம் சாபம். யாரால் வந்த சாபம்? பெத்த தகப்பன் பிள்ளைகளுக்கு போட்ட சாபம். கிறிஸ்துக்கள் அருமையான பிள்ளைகளை சபிக்காதிருங்கள். சில பிள்ளைகளை நாய பேய என்று பேசுவார்கள். காட்டுமிராண்டி என்று பேசுவார்கள். அறிவுகட்டன் என்று பேசுவார்கள். பிள்ளைகளை நீங்கள் ஏன் சபிக்கிறீர்கள்? பிள்ளைகளை நீ உருப்படவே மாட்டான்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் வருங்காலத்தில் சொல்வார், எங்கள் அம்மா போட்ட சாபம், நான் உருப்படாமல் போனேன். சோத்ரம் ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி தெருவில் விறகு வெட்டி கொண்டிருந்தார். அந்த விறகு வெட்டி ஒரு மந்திரவாதி, அந்த விறகு வெட்டி ஒரு பூஜாரி, ஒரு சாமி ஆடக்கூடியவர், ரொம்ப ஏழை. அந்த விறகு வெட்டிக்கு 4 சகோதரர்கள் 1 தங்கச்சி. இந்த விறகு வெட்டி 4வது பிறந்தவர். இந்த விறகு வெட்டி குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இவர் படிப்பறிவு இல்லாதவர். இவருடைய விறகு வெட்டியுடைய அண்ணனுக்கு பைத்தியம். அண்ணனுடைய மனைவிக்கு
மனநோய் அன்னுடைய மகனுக்கு மனநோய் இப்படி ஒரே வீட்டுக்குள்ள மூணு பேருக்கு மனநோய் उड़ा व्याधिपाल सी बलगन पटा सी कष्ट उल्लेट इवर के कल्याण रोम सन्ोषम कल्याण पत् मणि की कल्याण मुड़ सायकाल तुय मनवी अलतको वीटक वलद काले वो एप्ली எப்படியோ ஒரு காலை எடுத்து உள்ளே வைத்தார். இந்த மனைவி தன்னுடைய வீட்டிலே அந்த விரகுவட்டினுடைய வீட்டிலே அல்லது மணமகனுடைய வீட்டிலே கால் எடுத்து வைத்ததும் டேய் ஒரு சத்தம் கேட்டது. எல்லாரும் பயந்துட்டாங்க. விரகுவட்டி பயந்தார். யார் என்று பார்த்தால் பக்கத்தில் நிற்கிற மணமகள் கல்யாண பொண்ணு பைத்தியம் பிடித்து கல்யாண மாலைகள் தாலி எல்லாம் அறுத்து எறிந்து விட்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓடுகிறாள். திருமண வீட்டில் வந்தவர்கள் சில சேலை துணிமணிகளை கொண்டு ஓடுகிறார்கள். பின்னால போய் அந்த பெண்ணை சுத்தி கட்டி கொண்டு வந்தார். கல்யாண பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு கதறி இருப்பாங்க இல்லையா? ஓ என்ற சத்தங்கள் கேட்டிருக்கலாம். கையும் கால விலங்கு போட்டார்கள். அங்கேயும் கிடக்கிறது மூன்று. இருந்ததும் பைத்தியம் வந்ததும் பைத்தியம். விறகு வெட்டி அழுதிருப்பார். நான் என்ன செய்வேன்? அவரால் என்ன செய்ய முடியும்? சாபம், சாபம். மந்திரவாத குடும்பத்தில் சாபம், பூசாரி குடும்பத்தில் சாபம். எத்தனையோ மந்திரவாதங்கள் பெல்லிசுவயங்கள் செய்தவர்கள் தான். ஆனால் அவங்க வீட்டுக்கே சாபம் வருது. ஆடு கோழி பலி செலுத்தி பார்த்தார்கள். ஒரு வருஷம் கையும் கால விலங்கு போட்டே கட்டி போட்டார்கள். கட்டின புருஷன் யார், தாய் தகப்ப யார் என்று தெரியாதபடி ஒரு வருஷம் கணவன் வீட்டிலேயே அந்த மனைவி இருந்தார். திடீர்னு அந்த நீள சங்கிலியை அவிழ்த்து விட்டார்கள். கை கால் விலங்கோட போய் அப்படியே கண்ணாடி பெட்டியிலே ஹோட்டல்ல பலகாரங்கள் எடுத்து சாப்பிடுமா? அந்த பைத்தியக்காரி சுடு வெள்ளத்தை விட்டுருவாங்க. சுடு வெள்ளத்தை வீசியதன் சுரண்டு விழுந்து கிடப்பார்களாம் அந்த பைத்தியக்காரி. இந்த விறகு வெட்டி போய் தூக்கிட்டு வருவாராம். கடைகளில் பழத்தை போய் எடுத்து சாப்பிடுமா பசியினால? கடைக்காரர்கள் கம்பு வைத்து அடிப்பார்கள். விழுந்து கிடக்குமா அந்த பைத்தியம்? ஒரு வருஷம் பைத்தியம். விறகு வெட்டி மாடாய் உழைத்தார். நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலையே, என் மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டே என் வாழ்க்கை இப்படி சூனியமாய் மாறிட்டு கல்யாணத்தன்னைக்கே பைத்தியம் மகன் மனைவிக்கு பைத்தியம் முடிச்சுட்டேன்னு சொல்லி கதறி அழுதார். அந்த விறகு வெட்டி வேதனை தான் துடிச்சிருப்பார். மந்திரவாதங்கள் செய்தார்கள். ஒரு வருஷம் பைத்தியம். திடீரென்று ஒரு நாள் இந்த விறகு வெட்டியுடைய மனைவியை காணவில்லை. தேடி பார்த்தார்கள், காணவில்லை. ஊரில் தண்டோரா போட்டார்கள். விறகுவெட்டினுடைய மனைவியை காணவில்லை, தேடுங்கள் என்று தேடுகிறார்கள். கிராம மக்கள் தேடுகிறார்கள். திடீரென்று ஒரு பெரிய பஞ்சாயத்து கிணற்றினுடைய மதில்களில், கிணற்றுக்கு மேல அந்த மதில்கள் அப்படியே
வந்து கொண்டிருந்தாளாம் அந்த பைத்தியக்காரி. இரவோடு இரவாக ஊர் மக்கள் திரண்டு கம்பு ஓலை மட்டை எல்லாம் போட்டு அந்த கிணற்றின் மீது மேல் மட்டத்தை மூடி கம்புகளை வைத்து அடித்து கிணற்றுக்குள் விழுந்து விடாதபடி வெளியிலே அடித்து தள்ளினார். அடித்த அடியிலே விறகுற்றினுடைய மனைவி கீழே மூர்ச்சேற்று விழுந்து சில மணிக்கு கழித்து ஞாபகம் வருகிறது. பழைய நினைவுகள் மாறிட்டு ஞாபகம் வருகிறது. எங்கள் அப்பா எங்கே, எங்கள் அம்மா எங்கே, நான் எங்கே இருக்கேன், கல்யாணம் முடிந்தே தெரியாது, கணவனே தெரியாது. தாய் தகப்பன் இரவோடு இரவாக மாட்டு வண்டி உள்ள காலம் மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டார். பைத்தியம் பிடித்த பிறகுட்டினுடைய மனைவிக்கு ஒரு வருஷம் கழித்து பைத்தியம் தீர்ந்தது. மீண்டும் ஒரு வருஷம் கழித்து இந்த கல்யாணத்தன்னைக்கே பைத்தியம் பிடிச்ச இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய கணவன் வீட்டில் காலெடுத்து வைத்ததும் பைத்தியம் பிடித்த அந்த பைத்தியக்கார பெண்ணுக்கு ஒரு வருஷம் படாத பாடுபட்டு தெருக்கள்ல விழுந்து கிடந்து அழுது கதறி கண்ணீர் வடித்து சகோதர சகோதரிகள் யாரென்று தெரியாது, தாய் தகப்பன் யாரென்று தெரியாது, கட்டின கணவன் யாரென்று தெரியாது, ஞாபகம் இல்லாது பைத்தியமாய் அலைந்த அந்த பைத்தியக்கார பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை தான் உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சகோதரன் இஎஸ் மணி. தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேலப்பா, எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா இயேசுவே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இயேசுவே இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். கல்யாணம் முடிந்து ஒரு வருஷம் கழிந்தது. பைத்தியம் தீர்ந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே என்ன சந்தோஷம். எங்கள் அப்பாவுக்கு அப்பா பேர் சுப்பிரமணியம், அம்மாவுக்கு அப்பா பேர் சுப்பிரமணியம். ரெண்டு தாத்தா பேரையும் எனக்கு கொண்டு போட்டார். சுப்பிரமணியன் என்று போட்டார். பெரியவங்க பேர் என்னன்னாலும் என்ன அப்படி பேர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க, அதனால் மணி என்று கூப்பிட்டார். அந்த மணி என்று கூப்பிட ஆரம்பித்தார். இந்த மணி சாக்கடை மணியாய், துக்க மணியாய், குடிகார மணியாய், கோமாளி மணியாய் இது அலைந்தது. சின்ன குழந்தையிலே எங்கள் அப்பா ஒரு ஜாதகம் பார்க்குற பிரியர். அஷ்டமத்தில் சனித நிலை ஆண் குழந்தை வந்தே பிறந்தால் நட்ட இடம் சுட்டுடுவான், நாடு விட்டு புறத்திடுவான். அஷ்டமத்தில் சனி ஏழரை நாட்டம் தலையை சுற்றுறான். 38 கண்டான்னா எனக்கு 38 கண்டம், 38 எனக்கு கண்டம்.
ஜோசியக்காரன் கொடுத்த பைசா தண்டம் 38வது வயசுல ஆண்டவர் என்னை ரட்சித்தார் அல்லேலூயா 38வது வயசுல ஆண்டவர் என்னை ரட்சித்தார் பாருங்க கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் விரகவெட்டி குடும்பம் அந்த குடும்பத்துல கஷ்டப்பட்ட என் தகப்பனார் வேதனையோடு பாரத்தோடு அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய தகப்பனார் வாழ்க்கையில் ஒரு நாள் சமாதானம் கிடைக்குமா சாபம் தீருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தார் எனக்கு 2 தம்பி 3 தங்கச்சி 6 பிள்ளைகள் நாங்கள் பிறந்தோம் நான் மூத்த பையன் அப்பா விறகு பற்றி தான் இந்த 6 பிள்ளைகளையும் காப்பாத்தினாங்க இந்த 6 பிள்ளைக்கும் நல்ல ஆகாரம் கொடுக்க ஆகாரம் இல்லை நல்ல துணிமணிகள் கொடுக்க எங்க அப்பாவால முடியல எங்களை நல்ல படிக்க வைக்க எங்க அப்பா அம்மாவால முடியல அப்பா ஸ்கூல்ல நோட்டு வாங்கணப்பா என்று சொன்னால் 5 நோட்டு வாங்குறதுக்கு 1 நோட்டு வாங்கி தந்து 5 பாடத்தை அதில் எழுத சொல்லுவார் படிக்காத தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு நாங்க படிச்சோம் ஒரு மண்ணெண்ண விளக்கு இருக்கும் 6 பிள்ளைகளும் உட்கார்ந்திருந்து சுத்தி இருந்து படிக்கணும் என் தம்பி 2 பேர் அடுப்பங்கரையில போய் உட்கார்ந்திருப்பான் அடுப்பு பத்த வச்சு ஆகாரங்கள் சமைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்போது அதிலிருந்து படித்தவர்கள் தம்பி எங்க அப்பா காலையிலே விறகு ஓட்டு போய் சாயங்காலம் 7 மணிக்கு வருவாரு அதற்கு பிறகு சமைத்து 10 மணி 11 மணிக்கு ஆகாரம் கிடைக்கும் கஷ்டப்பட்டோம் எங்க அம்மா காலையில ஒரு அரிசி பெட்டியை கையில் எடுத்து எங்க அப்பாவுக்கு சகோதரர்கள் வீட்டில் போய் அரப்பக்க அரிசி கொடுங்க காப்பக்க அரிசி கொடுங்க என் பிள்ளைகளுக்கு பசி என்று சொல்வார் அவர்கள் கொடுப்பார்கள் சாயங்காலம் எங்க அப்பா வாங்கிட்டு வந்தது கொடுத்துருவாங்க எத்தனை நாள் கொடுப்பார்கள் ஒரு நாள் ஒரு பெரியம்மா வடிக்கலையா மணின்னு சொன்னாங்க இல்லை பெரியம்மான்னு சொன்னேன் ஒரு குத்துப்போடி நிறைய சோறும் கஞ்சியுமா கொண்டு வந்து காட்டிட்டு என் தம்பி தங்கச்சல்லா பசிக்குண்ணா பசிக்குண்ணா அண்ணா பசிக்குண்ணான்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் பெரியம்மா அப்படியே அந்த சோத்தையும் கஞ்சியும் கொண்டு மாட்டு தொட்டியில் ஊற்றிட்டாங்க தம்பி தங்கச்சி எல்லாம் அழுதார்கள் சின்ன பிராயம்தான் படிச்சுக்கிட்டு இருந்தனா இப்படியும் ஒரு குடும்பமா பசிக்கு ஆகாரம் கொடுக்காம இப்படி செய்துட்டாங்களே என்று சொல்லி சொந்தக்காரங்களுடைய மாமரங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் ஏறி பறிக்க ஆரம்பிச்சேன் சின்ன திருட்டு பெரிய திருட்டா மாறிட்டு கெட்ட நண்பர்கள் கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன் அடிக்க ஆரம்பித்தேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் தம்பி தங்கச்சிகள் சரியாக படிக்க முடியல நல்ல ஆகாரம் கிடைக்கல எங்கள் அப்பா ஒரு நாள் வேலைக்கு போகாமல் இருந்தால் பட்டினி தான் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்கள் சொந்தக்கார கூட வயல் வேலைக்கு எங்கள் அம்மா போய் அந்த தொழிலும் மண்ணும் வாரி எங்களை காப்பாத்தினாங்க நாற்று நடுவதற்கு களை பறிப்பதற்கு எங்கள் அம்மா போறாங்க நான் நினைத்து பார்ப்பேன் தன் வயிற்றில் வயிற்றை இருக்க கட்டிக்கொண்டு என் பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து வளர்த்தார்கள் தாயின் தகப்பு அவ்வளவு படித்தோம் தம்பிமார் பட்டியல் கிடந்து படித்தார்கள் தங்கச்சிமார் படித்தாங்க
படிக்க 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 எங்க அப்பா சொல்லுவாங்க என் பிள்ளைகளுக்கு சரியா கவனிக்க முடியல அரசாங்கத்துல கொடுக்கிற ஒரே ஒரு டிரஸ் தான் வருஷம் முழுதும் எங்களுக்கு பவுடர் நாங்க பார்த்ததே இல்ல செருப்பு என்ன எங்களுக்கு என்னன்னு தெரியாது ஒரே அழுக்கு துணியோட வருஷத்தை கடத்தி விடுவோம் வருஷத்துல ஒரு நாள் கூட்டி கொண்டு போய் வடசேரி சந்தையில பழைய துணிகள் தொங்குவதை பார்த்து எங்க அப்பா எங்களுக்கு எடுத்து கொடுப்பார் எங்களுக்கு இருந்த சந்தோஷம் எங்களுக்கு இருந்த சந்தோஷம் துணி கிடைத்து விட்டது என்று சொல்லி கத்திர எங்களை கோடி மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார் வடசேரி சந்தை துணியை எடுத்து எங்க அப்பா கொடுத்த காட்சி எனக்கு முன்னாலே இப்போது நின்று கொண்டிருக்கிறது எத்தனையோ பேருக்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு அது வழிகாட்டியாயிருந்தது ஒரு நாள் எங்க அப்பா எடுத்து கொடுத்த துணி போட்டு விட்டு ஒரு தீபாவளி என்று நினைக்கிறேன் எங்க அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுவோம் நாங்க எங்க அப்பா அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அன்னைக்கு எங்களுக்கு எடுத்து தந்த துணி எல்லாரும் போட்டு அப்பா அம்மா காலை தொட்டுக்க மாட்டோம் பழைய துணி தான் நான் அப்படி போய் எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு காலை தொட்டு கும்பிட்ட போது என் சட்டை கிழிஞ்சிட்டு கிழிஞ்ச சட்டையோடு என் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்த சட்டை கிழிஞ்சிட்டே என்று சொல்லி எங்க அப்பா அழுத காட்சி என்ன கெட்டி பிடித்து அழுத காட்சி தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என் மேலப்பா எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஏடு என்ன தருவேன் இதற்கு ஏடு என்ன தருவேன் இதற்கு ஏடு என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேன் மேன்மையை பார்க்கிறேன் எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கு கஷ்டம் 10 மணி 11 மணிக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் தூங்கிடுவாங்க தம்பி எல்லாரும் எழுப்பி ஒவ்வொரு உருண்டை உருட்டி வாய்க்குள்ள போட்டு தண்ணியை ஊத்தி கடத்தணும் வாழ்க்கை இதுதான் என்று நினைத்தோம் நல்லா எஸ்எஸ்எல்ஸ் எல்லாம் தோத்து 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 படித்தேன் எனக்கு ஒரு ஆசை ஜெயிக்கிறது வரை எழுதணும் இப்படி அரசாங்கமே எனக்கு மார்க் போட்டு வெற்றி பெற எனக்கு வசதியாக இருந்தது பல தடவை தோத்து தோத்து எழுதணும் முயற்சி தான் தம்பிமாரெல்லாம் படித்தாங்க எனக்கு அடுத்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி சார் தங்கச்சிக்கு பந்தல் போட்டாச்சு பத்திரிகை கொடுத்தாச்சு மசாலையெல்லாம் வாங்கி அடிச்சாச்சு காய்கறிகள் வாங்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கல்யாணத்துக்கு 13 நாளைக்கு முன்னால் தங்கச்சிக்கு பைத்தியம் ஓ இப்படி ஒரு பைத்தியக்கார குடும்பமா அவாவும் என்று ஆடிக்கொண்டு கிடக்கிறார் மந்திரவாதங்கள் செய்தோம் சின்ன குழந்தையிலே எங்களுக்கு மந்திரவாதத்தை கற்றுக் கொடுத்தார்கள் பூஜைகளை கற்றுக் கொடுத்தார்கள் ஏராளமான மந்திரவாதிகளோடு எங்களுக்கு தொடர்பு உண்டு எங்களுக்கு வசதி இல்லை ஆனால் மந்திரங்கள் தெரியும் சொல்லி 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 எங்களுக்கு புரியும்படியாக எங்களுக்கு உதவி செய்தார் எல்லா மந்திரமும் செய்து பார்த்தோம் தங்கச்சியை காப்பாற்ற முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏராளமான மந்திரவாதங்கள் மருந்துகள்
எல்லாம் செய்து பார்த்து ஆனால் திடீர் இந்த கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னால் அவளுக்கு ஞாபகம் வந்தது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். வருஷங்கள் அப்படியே கடந்து போகிறது. அப்பா அம்மா பார்த்தாங்க பயங்கர துன்மார்க்கனாக போகிறான், குடிகாரனாக போகிறான், பயங்கரமான துன்மார்க்களோடு சேர்ந்துட்டான் என நினைத்து வேதனைப்பட்டார். எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் என்று எனக்கு திருமணத்தை பார்த்தார்கள். ஜாதகத்தை பார்த்தா 38 கண்டம், யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? சாபம், சாபம் பிடிச்ச குடும்பம். இந்த குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு பைத்தியம் என்று சொன்னார்கள். திருமணங்கள் தடைபட்டது. எப்படி ஒரு டைப்பிஸ்டாக வேலை பார்த்த ஒரு பொண்ணு, அது ஒரு டைப்பாக இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் முடிந்தது, திருமணம் முடிந்ததும் வாழ்க்கையில் எப்படியோ உலகத்தில் இதுதாண்டா உலகம் என்று நினைத்தேன். ஆனால் என் வாழ்க்கை பெரிய அடியாக இருந்தது. திருமணம் முடிந்த முதல் வருஷத்தில் முதல் குழந்தை இறந்தது. ரெண்டாவது வருஷத்தில் இவ்வளோ பாசத்தோடு இருந்திருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை இறந்தது. இப்படி அடுக்க 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 அடுக்கா 5 குழந்தைகள் இறந்தது. 5வது குழந்தை கர்ப்பிணியாக இருந்தபோது திடீரென்று குடித்து மனைவி ஏதோ பேசுனா என்று சொல்லி ஓங்கி மிதிச்சிட்டேன். சுமார் 22 தூரத்தில் உருண்டு விழுந்தாள். என்னுடைய வீட்டு மேலிருந்து அப்படி உருண்டு விழுந்தாள். முற்றத்தில் இறந்துட்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன். என் மனைவி சாகவில்லை. 5வது குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தைய நான் தான் அடக்கம் பண்ணேன். வேதனை மிகவும், துன்மார்க்கனாய் பாவி அநியாயக்காரனாய் திரிந்தேன். வாழ்க்கையில் சமாதானமே கிடையாது. எங்கே சமாதானம் கிடைக்கும்? அலைந்து திரிந்தேன். எங்கு எட்டி பார்த்தாலும் சாபம், 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 சாபம். நோவா குடும்பத்துக்கு சாபம் எப்படி வந்தது? தகப்பன் மகனுக்கு போட்ட சாபம். காமண்ட கானான் சபிக்கப்பட்டவன். உன் சகோதரத்தில் அடிமைக்கு அடிமையாயிருப்பான். ஏலி குடும்பத்தில் ஒரு சாபம் எடுத்துப்பார். வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 2:25. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானேயானால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். ஏலியினுடைய பிள்ளைகள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பிரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக இருக்கட்டும். ஏலி ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நல்ல பரிசுத்தமான், எப்போது தேவனுடைய ஆலயத்தில் இருப்பார். ஒரு நல்ல தீர்க்கதரிசி. கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது என்று அறிந்தபோது இருந்த இடத்திலிருந்து மல்லாந்து விழுந்து செத்தவன். தேவனுடைய உடன்படிக்க பெட்டியில் வைராக்கியம் உள்ள ஏலி. அவருக்கு பிள்ளைங்க பாருங்க, தகப்பன் சொல்லை கேட்கல, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அதே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29வது வசனத்தில் கடைசி பகுதி என்ன வாசிக்கும் போது, என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன், என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். சாபம் என்னை பார்க்கில் உன்னுடைய குமாரரை மதிப்பானே. ஆண்டவரை பார்க்கிறோம் பிள்ளையை மேன்மையாக எண்ணாதே. ஆண்டவரை பார்க்கிறோம் புருஷரை மேன்மையாக எண்ணாதே, மனைவியை மேன்மையாக எண்ணாதே. உன் சொத்து சுகங்கள் வேலை சம்பளம் உனக்கு பென்ஷன் உன் வருமானம் மேன்மையாக எண்ணாதே. கர்த்தர் தான் மேன்மை, கர்த்தரை மேன்மையாக வை. ஆண்டவர் சொன்னார் ஏலி குடும்பத்துக்கு, நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மேன்மைப்படுத்துவானேன்.
என்ன பார்க்கிற குமாரரை மேன்மையாக நினைப்பது ஏன் சாபம் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே ஆண்டவரை பார்க்கிலும் எதையுமே நீங்கள் மேன்மையாக எண்ணாதிருங்கள் அப்படி மேன்மையாக எண்ணினால் அது உங்களுக்கு சாபம் தாவீதை பார்க்கும்போது இரண்டு சாமுவேலின் புத்தகத்தில் 12வது அதிகாரம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 10:11-12 வாசிக்கும் போது இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்பு பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் பைபிள் சொல்லுது தாவீது யுத்த களத்திற்கு போக வேண்டிய தாவீது அவன் அரண்மனையிலே இருந்து விட்டான் இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் மரணத்தை உண்டு பண்ணான் இவன் நிச்சயித்தான் இவன் பாவம் செய்தான் இவனுக்கு சாபம் இருக்கிறது தாவீது குடும்பத்துக்கு சாபம் காரணம் என்ன தாவீது தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு உணர்த்துகிறார் அழுதிருப்பான் 51 சங்கீதத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அழுதிருப்பான் கதறி இருப்பான் தெரியுமா என் பாவத்தை மன்னிய மாட்டவரே என்று சொல்லு அதே அழுது கதர்னு தாவீது ஆண்டவர் சொன்னார் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் சாபம் வர காரணம் என்ன பாவம் சாபம் வர காரணம் என்ன இச்சை சாபம் வர காரணம் என்ன ஆண்டவரை பார்க்கல நீ எதை மேன்மையோ எண்ணுகிறாயோ அது சாபம் சாபம் வர காரணம் என்ன தகப்பனே சாபம் தகப்பனை குறை சொன்ன காம் நீ யாரையும் குறை சொன்னால் சாபம் சகோதரனுக்கு விரோதமாகி நீ குறை சொன்னால் சாபம் சகோதரனை வஞ்சித்தால் சாபம் சகோதரனுக்கு துரோகம் பண்ணினால் சாபம் அடுத்த ஒரு பொருள் ஒரு அஞ்சு காசு வஞ்சிக்காதீங்க வஞ்சித்தால் சாபம் உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை கூட்டாதே கர்த்தருக்கு உரியதை வஞ்சிக்காதே வஞ்சித்தால் சாபம் கர்த்தர் உனக்கு கணக்கு பார்த்து வாங்கி விடுவார் அவர் கணக்கு பார்க்கிற கர்த்தர் கல்யாணம் பண்ணியாச்சு 6 பிள்ளை 5 பிள்ளைகள் செத்தாச்சு தம்பிமார் படிச்சு 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 தம்பிமார் ரெண்டு பேரும் காலேஜ் பிரின்சிபால் ஆயிட்டாங்க இல்லை பிஹெச் அடி வரே படிக்க ஆண்டவர் உதவிச்சார் டாக்டர் பட்டம் பெற்று ஒரு விறகு வெட்டிக்க பிள்ளைகள் காலேஜில் பிரின்சிபால் எப்படி வந்தது 5 பிள்ளை செத்தது சமாதானம் கிடையாது ரோட்டில் குடிக்க ஆரம்பிச்சேன் என்ன நிறைய பேர் நண்பர்கள் உண்டு நிறைய சாரய வியாபாரிகள் உதவி செய்தார்கள் தனி கல்லூரி நாகர்கோயிலில் வைத்து நடத்தினேன் டியூட்டோரியல் காலேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சகாயமாதா டியூட்டோரியல் காலேஜ் மீனாட்சிபுரம் திட்டுளை துவாரங்காடு ஆசாரிப்பள்ளம் இந்த இடங்களிலெல்லாம் டியூட்டோரியல் காலேஜ் வைத்து நடக்கு என் நண்பர்களோடு சேர்ந்து என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஹெட்டாவ தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப அன்பான தங்கச்சி 5 பிள்ளைகள் இறந்தபோது கூட அழுது கதறி கதறி துடித்தவள் துன்மார்க்கனாய் தெரிந்தேன் நான் பயங்கர வில்லுப்பாட்டுக்காரனாய் கனியாட்டுக்காரனாய்
அப்படியே திரிந்து நாடகத்திலும் சினிமாவிலும் கூத்தாடி கொண்டு திரிந்து மந்திரபாதியாய் மாத்திரமல்ல பூசாரியாய் மாத்திரமல்ல சினிமா நாடகங்களில் 56 நாடகம் நடித்து 66 நாடகம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் 5 நாடகம் சொந்தமாக எழுதியிருக்கேன் ஏராளமான இடங்களில் அந்த நாடகத்தை நடத்த அந்த நாள் வாசல் திறந்துருது எல்லாவற்றிலும் கொள்ளலாம் ஆனால் என் குடும்பத்தில் சாபம் ரெண்டாவது தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தோம் என் மனைவி 6வது குழந்தை கற்பனையாக இருக்கா தங்கச்சி கல்யாணம் சந்தோஷமாக நடக்கு நான் சபரிமலை குருசாமி ஆலயத்துக்கு போகிறேன் தங்கச்சி கல்யாணம் சந்தோஷமாக நடக்கிறது 15 விருந்து கொடுக்கணும் 13வது நாள் கூட்டிகிட்டு போகிறேன் தங்கச்சி தங்கச்சி புருஷன்லாம் வீட்டுக்கு வராங்க துணிமணிகள் பண்டம் பலகாரங்கள் எல்லாம் செய்து வச்சுருக்கோம் 3வது நாள் திரும்பி வரேன் ஒருத்தன் ஓடி வந்துச்சு நானே தங்கச்சிக்கு பைத்தியனே நான் எந்த தங்கச்சிக்கு என்ன ரெண்டாவது தங்கச்சிக்கு பைத்தியம் ஓ பந்தல் பிரிக்கல வாட்படுப்பு மூடல தோரணங்கள் அவளுக்கல்ல வாழைமரம் வெட்டி சாய்க்கல தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு கதர்னு ஏன் தங்கச்சிக்கு பைத்தியம் ஓடி வந்து பார்த்தபோது பைத்தியம் பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறேன் மந்திரவாதிகளை பார்த்தேன் வீட்டுக்குள் மந்திரவாதங்கள் செய்தோம் கேட்கல திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் முடியாதுன்ட்டாங்க ட்ராண்டோ மெடிக்கல் காலேஜ் முடியாதுன்ட்டாங்க ஏராளமான டாக்டர்ஸ் பார்த்தோம் பெரிய பெரிய மந்திரவாதிகளெல்லாம் அழைத்து மந்திரவாதங்கள் செய்து பார்த்தோம் சுகம் கிடைக்கல ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனில் திருப்பியும் ட்ராண்டோ மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணேன் பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் 6வது குழந்தை கற்பனையாக இருந்த மனைவிக்கு திடீரென்று தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 20வது நாள் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டா 25வது நாள் அவளுக்கு ஞாபக சக்தி இல்லை 27வது நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது மிஸ்டர் மணி உடனே வாங்க என்று சொல்லி நாகர்கோயில் மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்போ டாக்டர் ஆனி சந்திரா நேசராஜ் என்பவர்கள் இருந்தார்கள் நான் தங்கியிருந்த லாட்ஜுக்கு செல்போன் இல்லாத காலம் லேண்ட்லைனில் பேசினேன் ஹாஸ்பிட்டலிருந்து அழைப்பு வந்தபோது நான் உடனே அங்கேருந்து குடிச்சிட்டு புறப்பட்டு ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு உடனே அங்கேருந்து இங்கே வரேன் தங்கச்சி அங்கே சீரியஸாக இருக்கா மனைவி இங்கே ரொம்ப சீரியஸ்ன்ட்டு வரேன் வரும்போது பெண்களெல்லாம் ரொம்ப கூடியிருந்தாங்க என்ன ஆச்சோ தெரியல மனைவிக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி என்னால் இறங்கி போக முடியாது உருண்டு போகிறேன் அவ்வளவு குடி பார்த்தபோது ஹாஸ்பிட்டலில் மேஜையில் ஒரு அட்டை பெட்டிக்குள்ள ஒரு பெண் குழந்தை இருந்தது 6வது பிள்ளை அது செத்திருந்தது வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் ஆறாவது பிள்ளை எடுத்து மார்போடு அணைச்சு ரத்தம் சொட்ட சொட்ட ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரேன் நேர்ஸ் ஓடி வந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார்ன்னு சொன்னான் பெத்த பிள்ளை செத்து எனக்கு மார்போடு இருக்கு ஃபோன் வாங்கி பேசுகிறேன் என் தம்பி பேசுகிறான் அண்ணா அக்காளுக்கு ரொம்ப சீரியஸ் உடனே வாங்கிட்டுருவேன்றான் தம்பி 6வது பிள்ளை செத்து அன்னைக்கு ரொம்ப சீரியஸ் என் சொல்ல என்னால் முடியல துக்கம் தொண்டை அடைத்தது அதிகமாக குடித்திருந்தேன் போதையிலேயே 5வது பிள்ளைக்கு கல்லறையில் கொண்டு வைத்து
ஆறாவது பிள்ளைக்கு குழி தோண்டி ஆறாவது பிள்ளையை புதைச்சனா. நான் செய்த பாவம், நான் செய்த அநியாயம், நான் செய்த மந்திரவாதம், நான் செய்த கொடுமைகள் என் ஆறாவது புள்ள துடி துடிச்சு செத்து, ஆறாவது புள்ள செத்து, ஆறாவது புள்ள செத்து அடக்க மாட்டேன். திருவனந்தபுரத்துக்கு ஓடி போகிறேன் அதே டேக்ஸில். தங்கச்சி ரொம்ப சீரியஸாக இருந்தேன். உடனே தங்கச்சியை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைத்து வருகிறோம். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 25வது நாள் ஞாபக சக்தி இல்லை. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 27வது நாள் எனக்கு ஆறாவது பிள்ளை இறந்தது. ஆறாவது பிள்ளை இறந்த 2வது நாள் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள் என் தங்கச்சியே இறந்துட்டான். எந்த தங்கச்சிக்காக பாசத்தோடு அன்போடு எந்த தங்கச்சிக்கு திருமணம் செய்து கொடுத்தேனோ அந்த தங்கச்சி இறந்துட்டான். கல்யாணம் முடிந்த 29வது நாள் போட்ட பந்தல் பிரிக்கல, மணவரை பிரிக்கல, மணமேடை எழுக்கவில்லை, வார்ப்படுப்பு மூடவில்லை, வாழை மரங்கள் தோரணங்கள் அவிழ்க்கவில்லை. தங்கச்சி துடி துடிச்சு செத்துட்டான். கதறி அழுதும், கதறி அழுதும், என் வாழ்க்கையில் இப்படி உண்டு ஆகிவிட்டதே என்று சொல்லி என் தங்கச்சியினுடைய மரணம் அனைத்து குடும்பத்திற்கும் ஆழ்ந்த துக்கத்தை உண்டு பண்ணிட்டு 6 பிள்ளையும் செத்து தங்கச்சியும் செத்துட்டான். 7 மரணம் என் வாழ்க்கையில், 7 மரணங்கள் நடக்கும் என்று நான் நினச்சி கற்பனை பண்ணி கூட பார்க்கல. தங்கச்சியினுடைய டெட் பாடி அடித்து நீ செத்து 16 அடியந்தரம் முடிந்ததும் நானும் அண்ணியும் உன் கல்லறை பக்கத்தில் வந்துடுவோம்மா என்று சொல்லி டெட் பாடியில் அடித்தேன். அடக்கம் பண்ணினோம் தங்கச்சி, அடக்கம் பண்ணி நடைபெணமாக தெரிந்தேன். யாரிடத்திலும் பேசவில்லை. குடித்தவனாய் வெறித்தவனாய் காணப்பட்டேன். நான் இறந்துருவேன்னு எல்லாருக்குமே தெரியும். நானும் மனைவியும் 18.5 ரூபா பாலிட்டர் விஷம் வாங்கி வைத்து 2 பேரும் செத்துறணும், ஆனால் 2 பேரும் சேர்ந்து சாகணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம். 13வது நாள் நான் தனியாக சாக நான் நினைத்தேன். என் மனைவி தனியாக சாக நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சாபம், சாபம் என் குடும்பத்தில் 6 பிள்ளைகள் உயிரை எடுத்தது. அருமையான தங்கச்சியினுடைய உயிரை பறித்தது. சாபத்திலிருந்து மீள வழி உண்டா? வழி தெரியாதபடி அலைந்தேன். 13வது நாள் நடு ராத்திரி தூங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சத்தங்க, மகனே அப்பா என்று கூப்பிட்டேன். ஒரு சத்தம், அபயக்குரல், மகனே அப்பா. எங்க அப்பா ஓடி வர்றாரு. என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? இல்லை, என்னை யாரோ கூப்பிடுறாங்க. மகனே, மகனே, மகனே என்ற சத்தம் கேட்டது. அன்பே 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 ஆறு இருறவே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆறு இருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, அலைந்தே பல நாள் உமையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகி ஐயா, மறந்தே தீரிந்த துரோகி ஐயா. அழைத்தீரன்பாலே என்னையே அழைத்தீரன்பாலே, அழைத்தீரன்பாலே என்னையும் அழைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆறுவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்த ஆனந்தமே. நீ என்னுடைய மகன், உன்னை நான் சாவுக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை. உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரியவர்களாயிருக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். போ, சாந்தபுரத்திற்கு போ. 16 வருஷமா சாந்தபுரம் என்ற இடத்துல
நான் போஸ்ட்மேனாக வேலை பார்த்து வந்தேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்டது சாந்தபுரத்துக்கு போ. ஒரு வெள்ளை அங்கி தரித்த ஒருவர் சிலுவையை கையில் வைத்துக் கொண்டு எனக்கு காட்சி தந்தார். அடுத்த நாள் எப்படியோ நானும் மனைவியும் சாந்தபுரத்துக்கு வந்துட்டோம். சாந்தபுரத்திலே காலஞ்சென்ற மதுரப்புக்குரிய டிஎன்பி மாணிக்கம் என்ற அருமையான ஒரு தகப்பனார் எனக்கு போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலே மனோன்மணி அம்மா என்ற அருமையான தாயார் இருந்தார்கள். அவர்கள் ரொம்ப நேசிப்பார்கள். சாந்தபுரத்தில் வின்சென்ட் என்ற அருமையான ஒரு ஆசிரியர் உண்டு. அவர் வெளியிடத்திலே நெல்லை மாவட்டத்திலே வேலை பார்த்தார். தலைமை ஆசிரியராக அவருடைய வீடு காலியாக இருந்தது. அந்த வீட்டை எனக்கு கொடுத்தார். சாயங்காலத்தில் மனோன்மணி அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டார்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் ஜோம் பண்ணுறோம், வாங்க தம்பி என்ன போங்க அக்கானு இல்லை வாங்க தம்பி என்ன. திருப்பி என் மனைவிடத்தில் வந்து அழைத்தார்கள். அவர்கள் இல்லத்திற்கு கடந்து போ எங்களுக்காக செவிட்டார்கள். ரெண்டு மகள் தர்மையான தாயாருக்கு அப்போது கூட இருந்தார்கள். பக்கத்து வீட்டில் ஒரு டீச்சர் எங்களுக்காக செபித்தார்கள். எங்களுக்காக செபித்தார். ஆண்டவரே இயேசு மணி அண்ணனை ரட்சியும் என்றால் ஒரு சங்கிச்சு நான் சிரித்தேன். ஆண்டவரே இயேசு மணி அண்ணனை ரட்சியும் சந்தியும் என்று சொன்னார் அடுத்த தங்கிச்சு. நான் சிரிச்சிரு சத்தம் போட்டு எங்களுக்காக செபித்தார். ஐந்து நாட்கள் தொடர்ந்து சென்றோம். திடீரென்று எனக்குள் இருந்த அசுத்தாவிகள் எல்லாம் வெளியேறிற்று. எங்களுக்காக செபித்தார். இல்லத்திற்கு வந்தோம். சமாதானம் கிடைத்தது. உன்னத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் பிதாவாகிய ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஒளியின் முன்னால் எங்களால் நிற்க முடியவில்லையே என்று எனக்குள் இருந்த அசுத்தாவிகள் எல்லாம் சத்தமிட்டு அலறி வார்த்தைகளை சொல்லிவிட்டு மாறிவிட்டது. சமாதானம் கிடைத்தது. சமாதானத்தை கொடுத்த தேவனே எங்கள் வீட்டு மேல் மாடியில் உட்கார்ந்து நாங்கள் ரெண்டரை செபிக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா மாறி மாறி சொல்லி செபிக்க ஆரம்பித்தோம். சாந்தபுரத்தில் ஒரு கன்வென்ஷன் வைக்க சிலர் விரும்பினார்கள். எங்கள் வீட்டில் ஊழியக்காரர் தங்குவார்கள் என்று சொன்னார்கள். சரி என்று சொன்னேன். தங்க இடம் கொடுத்தோம். கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பேசிக்கொண்டிருக்கிற ஊழியக்கார் மூலமாய் தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய செய்தியை கேட்டோம். காத்திருப்பு கூட்டம் என்று சொன்னார்கள். காத்திருப்பு கூட்டத்திலே காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாங்கள் நானும் மனைவியும் பெற்றுக்கொண்டோம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நானும் மனைவியும் மூழ்கி ஞானஸ்தானத்தை பெற்றோம். கர்த்தர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்தார். ஆண்டவரே ஒன்று தெரியாத ஆண்டவரே என்று சொன்னேன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் இத்தனை வருஷ காலமாய் 35 வருஷமா கூட இருந்து கர்த்தர்க்கிரிய செய்கிறேன். நான் என்றைக்கு 1985 ரட்சிக்கப்பட்டேன் அதிலிருந்து இத்தனை வருஷமும் இதுவரை எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பைத்தியம் இல்லை. கர்த்தரைகள் சாபத்தை மாற்றினார். மரண மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் தன்மை மீட்டுக்கொண்டார். வசனத்தின்படி எல்லா சாபத்தையும் கர்த்தர் மாற்றினார். எல்லா சாபத்தையும் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தந்தார். சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றோம். குடும்பத்தை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார். என் தம்பி தங்கச்சிகளை கர்த்தர் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார். சாபம் மாறியதும் குடும்பங்கள் எல்லா குடும்பங்களிலும் ஒரு சமாதானத்தை தேவன் எங்களுக்கு தந்தார். இந்த பரிசுத்தமான வேளையில் சாபம் மாறுமா? சோத்ரம் ஒரு நாள் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொன்ன போது லேவியன் கோத்திரத்தார் முன்னே வந்தார்கள். அவர்கள் சாபம் மாறி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது.
न्याय प्रमाण तीन साबत तरंग तरंग में मिट्टी कोटार इन दवसने तीन बड़ी इन साबत तल्लाम आठ उर साबम बड़ी तमानी दनाई अनादिय पोल कुड़ीगार ना यालिंद उड़ रंदे रीयस मनी अंडो रेचित इन्हें युवला के नाड़े के यंगम इंडिया देश में यंगम कत्तड़े नामते मायू पढ़ती कुंडर करे मगे कोड़ा गोड़ी सोतर आमेन आमेन इन आत्मावे कर्तरे सोत्री उले उले में वरिष्ठ नाम ते सोत्री इन आत्मावे कर्तरे सोत्री कर्त से दशग्रोप कारंगले मरवादे आमेन उड़े आंडवर रचकर माँ येसु की सक्रियम पिता बाग देनु डांबुम परिशुद्ध आवियानु डे मनोगरे किम स्नेगुम नमनी विरोड में डबने सदा कालम कर्तरे बारी कबरे लुंग कुडेर पदाके आमेन 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 कर्तरे सोत्री